ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சோப் பண்ண போகிறோம். இந்த சோப் வந்து ஆன்டி ஃபங்கல் சோப். இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் இந்த சோப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், இச்சிங் இருந்தாலும், ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த சோப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மரில் நல்ல ஹீட் இருக்கிறதுனால வந்து ப்ரிக்லி ஹீட் வர சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்னாலும் இந்த சோப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தா, இந்த சோப் பேஸ் கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எந்த சோப் பேஸ்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து நான் ஆலோவேரா சேர்க்குறேன். நீங்கள் ஆலோவேரா சோப் பேஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆலோவேரா சேர்க்க வேண்டாம். அது மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. ஆலோவேரா ஒரு ரெண்டு லீஃபோட ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இது வந்து ஒரு கைப்பிடி நீம் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேப்பலை பாருங்க, வேப்பலை நல்லா வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸு கழுவி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துளசி லீவ்ஸு, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கற்பூர வள்ளியும் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. மிக்சி ஜாரில் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் நான் போட்டுடுறேன். கற்பூர வள்ளி, வேப்பலை, துளசி லீவ்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சி கொஞ்சம் வந்து கோர்ஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஆலோவேரா ஜெல்லையும் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் லீஃப் சின்ன சின்ன குட்டி பீஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே விட்டுடுங்க, அது ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்து எப்பயுமே வந்து நீங்கள் எங்கே செய்கிறீங்களோ அங்கே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து இந்த சோப் பேஸை நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இப்போ நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டேன் ஸ்டவ்வில். இப்போ தண்ணியும் நான் பாயில் ஆகிடுச்சு. இது உள்ள வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து இதை மெல்ட் பண்ணணும். அப்படியே டைரெக்டாக வந்து ஹீட்டில் இந்த வந்து சோப் பேஸை நம்ம மெல்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு கேப்சியூலையும் வந்து கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதில் இந்த விட்டமின் இ கேப்சியூலும் வந்து நம்ம ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸு லாவெண்டர் ஆயில் ஊற்றுறேன். இது எசென்ஷியல் ஆயில். இது வந்து ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம். நான் ஒரு துளி மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். இதுவும் வந்து உங்களுக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அரைக்கும் போதே போட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். நான் மறந்துட்டேன், பரவாயில்ல. இது வந்து கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம பவுடரெல்லாம் ஆட் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இதில் கரையாது. யூஷுவல் நீங்கள் வந்து அரைக்கும் போதே வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து நல்லா கலந்து வந்துடும். இது கலந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஏதாவது பிளாஸ்டிக் கப்ஸ் இருந்தால் நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம். மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டுலேயே ஊற்றிடலாம். நான் வந்து பிளாஸ்டிக் கப்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். இது வந்து நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாலுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறின பின்னாடி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒன் டே வந்து அதை ஆற வச்சுருவேன். இப்போ பாருங்கள், இது ஊற்றியாச்சு. இதை வந்து நீங்கள் வெளியவே ஆற வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் டேயில் ஆறிடும்.
அப்படி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு நல்லா கட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒன் டே அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஒன் டே வந்து வெளியே வச்சுருங்க. அப்போ நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஆறிடும் உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த சில்னஸோடையே நம்ம வந்து உள்ளே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணினோன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் அப்புறமா வந்து எவ்வளோ நாள்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆறின பின்னாடி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நேரம் வெளியே வச்சிட்டோன்னா பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நீம் லீவ்ஸு, துளசி லீவ்ஸ், கற்பூரவள்ளி, இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹீலிங் கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.